முதன் முதலாக 2014 திருச்சி மாநகரில் நடைபெற்ற பிரம்மாண்டமான ஒரு பொது நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு என்ற இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. இரண்டாவது மாநாட்டை நாம் ஈரோட்டிலே வெற்றிகரமாக நடத்தினோம். மூன்றாவது மாநாடு நமக்கெல்லாம் பாசத்திற்குரிய பண்பாளர் மேடை கலைவாணர் நன்மாறன் அவர்களுடைய தலைமையில் மிகச்சிறப்பாக மதுரையிலே நடத்தப்பட்டது. கோவிட் காலத்தில் கடைசியாக நடைபெற்ற முதல் நிகழ்ச்சியாக அது இருந்தது. பிறகு பொது முடக்கம், பொது நிகழ்ச்சிகளுக்கு தடை, 3 பேர் கூட சேர முடியாது, ஒருவர் இருந்தாலே அத்தனை பேரும் திரும்பி திரும்பி எச்சரிக்கையோடு பார்க்கிற சூழல், இப்படியெல்லாம் நாட்டுடைய நிலைமையே பதற்றத்துக்குள்ளான சூழ்நிலையில் நாம் நம்முடைய மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம். நண்பர்களே, தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு என்பது மனித ஒற்றுமைக்காக மக்கள் ஒற்றுமைக்காக செயல்படுகிற ஒரு அமைப்பு. இந்தியாவில் ஒரு பாசிச தன்மை உள்ள அரசு ஆட்சிக்கு வந்த சூழலில் சிறுபான்மை மக்கள் அச்சத்தோடும் பீதியோடும் வாழ்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. 2014 நாம் இதை துவங்குகிற நேரத்தில் இந்த ஆட்சி இல்லை. ஆனால் இந்த ஆட்சி வருவதற்கான அறிகுறிகள் தென்பட்டது. குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்து 2000 கொடூரமாக கொலை செய்த போது உறுதுணையாக இருந்தவர் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் பிரதமராக முன்னிறுத்தப்பட்டார். வேற எந்த தகுதியும் இல்லை. இன்றைக்கு கூட குஜராத் மாடல் என்று கேட்டால் மக்கள் எல்லாம் எள்ளி நகையாடுகிறார்கள். அங்கு நல்ல கல்வி இல்லை, நல்ல சுகாதார வசதி இல்லை, பெரும் பணக்காரர்களும் பரம ஏழைகளும் வாழ்கிற ஒரு மாநிலம், அதுதான் குஜராத் மாடல். ஆனால் அவர்களுடைய கணக்கில் குஜராத் மாடல் என்பது கொத்து கொத்தாக சிறுபான்மை மக்களை கொன்றழிப்பது என்பதுதான் அவர்களுடைய மாடல். அந்த மாடலை முன்னிறுத்தித்தான் இவர் பிரதமராக முன்னிறுத்தப்பட்டார். அந்த சூழ்நிலையில் தான் நாம் சிறுபான்மை மக்கள் நலக்குழுவை உருவாக்கினோம். கடந்த 9 ஆண்டு காலமாக நாடு முழுக்க மக்கள் பல அவலங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். பசு மாமிசம் வைத்திருந்தான் கொன்றான் என்று பல காரணங்களை சொல்லி சிறுபான்மை மக்களையும் தலித்துகளையும் வழிமுறித்து கொல்லுவது வாடிக்கையான நிகழ்ச்சியாக இருக்கிறது. ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல வேண்டும் என்று நிர்பந்திப்பதும் இல்லை என்றால் தாக்குவதும் ஒரு நிரந்தர நிகழ்ச்சி. இப்போது கூட வருகின்ற 22ஆம் தேதி பாபர் மசூதியை இடித்துவிட்டு அந்த இடத்திலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ரீராமர் கோயிலை அவர்கள் திறக்கிற நாளன்று இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வேண்டும் என்று பகிரங்கமாக அறிவிக்கிறார்கள், இல்லை என்றால் அச்சுறுத்துகிறார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகிறது. ஹிஜாப் என்கின்ற தலையை மறைத்து கொண்டு செல்கின்ற ஒரு பண்பாடு, இஸ்லாமியர்கள் காற்றில் பறந்து போய்விடக்கூடாது என்பதற்காக ஹிஜாப் என்ற ஒரு வடிவத்திலே அதை பயன்படுத்துகிறார்கள். எனக்கு தெரிந்து வட இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மையான இந்துக்களும் தலையிலே முந்தானையை போட்டு மறைத்து விட்டு தான் வெளியே வருகிறார்கள். சாமியை பார்க்க போறாங்க, கும்பிட போறாங்க, அது ஒரு கலாச்சாரமாக இருக்கிறது. இஸ்லாமிய மாணவிகள் ஹிஜாப் போட்டுக்கொண்டு பள்ளிக்கு வந்தால் கல்லூரிக்கு வந்தால் அவர்களை அனுமதிக்க மாட்டோம் என்று அடம் பிடித்தார்கள். அரசு இயந்திரத்தை பயன்படுத்தினார்கள். நீதிமன்றம் அதற்கு துணையாக நின்றது. இப்படி தொடர்ச்சியாக ஏராளமான விஷயங்களை சொல்ல முடியும். ஒட்டுமொத்தத்தில் பார்த்தால் சிறுபான்மை மக்கள், அது முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, அச்சுறுத்தலோடு இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பற்ற தன்மை இருக்கிறது. ஆகவே நண்பர்களே, இந்த சூழலில் தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு சிறுபான்மை மக்களுடைய கோரிக்கைகளுக்காக நிற்கிறது. சச்சார் குழு அறிக்கை வந்தது, சிறுபான்மை மக்களுடைய யதார்த்த நிலை புரிந்தது. ரங்கநாத மிஸ்ரா கமிஷன் அறிக்கை, சிறுபான்மை மக்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பொருளாதாரத்திலும் மேம்பட வேண்டும் என்றால் இடக்கு ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது. பெரும்பான்மையான பரிந்துரைகள் இன்றைக்கு முடங்கி கிடக்கின்றன. மதசார்பற்ற அரசு இருந்த போதும் அது நடைபெறவில்லை. இப்போது நடைபெறும் என்று கருதினால் அதைவிடவும் ஒரு மூட நம்பிக்கை இருக்க முடியாது. மேலும் மேலும் சிறுபான்மை மக்களுடைய வாழ்வு கேள்விக்குறியாகிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் தமிழகம் ஒரு மதசார்பற்ற தன்மை உள்ள ஒரு நாடு, பொதுவாகவே தென்னாடு தென்னிந்தியா ஒரு மதசார்பற்ற தன்மை உள்ள ஒரு மனோநிலை கொண்ட மக்களை கொண்ட நாடுகள் பகுதிகள். தமிழ்நாட்டில் இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு மதசார்பற்ற கருத்தியல்கள் வலுவாக இருப்பதனால் வட இந்தியாவில் வாழ்கின்ற மக்களை விட பாதுகாப்பான நிலை இருக்கிறது என்று நாம் எண்ணிக்கொள்கிறோம். ஆனால் சமீபத்தில் வருகிற சில செய்திகள், கர்நாடகத்திலே எப்படி ஹிஜாப் அணிந்த மாணவி அனுமதிக்க மறுக்கப்பட்டாரோ அதே போல இங்கு ஒரு ஆசிரியையால் ஒரு மாணவி மறுக்கப்படுகிறார். அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிற நிகழ்ச்சியாக கூட இருக்கலாம். அதுபோல நீங்க பாத்தீங்கன்னா பகிரங்கமாக காவல்துறையிலே பணிபுரியக்கூடியவர்கள்
ஒரு சார்பாக நடந்து கொள்கிறார்கள். சமீபத்தில் இரண்டு காவல்துறை அலுவலர்கள் சீருடை அணிந்து கொண்டு பிஜேபி உறுப்பினர் ஆவதாக செய்தி வருகிறது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளில் ஒரு பகுதி சங்கபரிவார கருத்தியலுக்கு உட்பட்டு செயல்படுகிறார்களோ என்று எண்ணம் தோன்றுகிறது. அரசு சமயசார்பற்ற அரசு, திராவிட கருத்தியல் கொண்ட அரசு, சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதற்கு உரிமை கொண்ட அரசு என்பதெல்லாம் இருந்தாலும் கூட தமிழகத்திலும் ஆங்காங்கே நடக்கிற சின்ன சின்ன நிகழ்வுகளை பார்க்கிற பொழுது சிறுபான்மை மக்கள் அச்சமுற துவங்கியிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட பொதுவாக தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் பெரும்பான்மை இந்துக்கள், சிறுபான்மை கிறிஸ்தவர்கள், சிறுபான்மை முஸ்லீம்கள் எல்லாருமே ஒன்றுபட்டு வாழ்கிற ஒரு மாநிலம். ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள் சொன்னது போல, மதம் ஏதாயாலும் மனுஷன் நன்னாயால் மதி என்பது போல, மதம் எதுவாக இருந்தாலும் மனிதர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்ற கருத்தியல் கொண்ட மக்கள். ஆனால் அது கூட இன்றைக்கு கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. தேவாலயம் கட்டுவதற்கு பட்டா இடத்திலே நிலம் மறுக்கப்படுகிறது, அனுமதி மறுக்கப்படுகிறது. பள்ளிவாசல் கட்ட அனுமதி மறுக்கப்படுகிறது. ஏதாவது ஒரு சங்கபரிவாரத்தை சார்ந்த ஒரு மனு கொடுத்தால், ஆட்சேபனை தெரிவித்தால் உடனடியாக அனுமதி மறுக்கப்படுகிறது. காலங்காலமாக வழிபாட்டு உரிமை, வாழ் உரிமை இவைகளெல்லாம் மறுக்கப்படுகிற காலத்தில் தான் சிறுபான்மை மக்கள் நலக்குழு சிறுபான்மை மக்களை மாத்திரமல்லாமல் பெரும்பான்மை மக்களையும் இணைத்து கொண்டு செயல்படுகிற ஒரு அமைப்பாக செயல்படுகிறது. எனவேதான் நம்முடைய அமைப்பில் மாவட்டம் முதல் மாநிலம் வரையிலும் இந்த மும்மதத்தையும் சார்ந்தவர்கள், அவர்கள் மதசார்பின்மை என்ற கருத்தியலிலே வலுவானவர்களாக இருப்பார்களானால் அவர்கள் அனைவரும் இணைந்து செயல்படுகிற அமைப்பாக சிறுபான்மை மக்கள் நலக்குழு இருக்கிறது. சமூக அமைப்புகளால் சிறுபான்மை மக்களுக்கு பலன் இல்லை. மதம் சார்ந்து இயக்குகின்ற அமைப்புகள் சந்தர்ப்பவாத நிலை எடுக்கின்றன என்பது மாத்திரமல்ல, அவர்கள் பெரும்பான்மைகளை ஒன்று திரட்டுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்துகிறார்கள், அதை நியாயப்படுத்துகின்ற சூழலை ஏற்படுத்துகிறார்கள். சிறுபான்மை மக்களுடைய நலன் பெரும்பான்மை மக்களுடைய மதசார்பற்ற கருத்தியலை சார்ந்து இருக்கிறது. ஆகவேதான் தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு சிறுபான்மை மக்களை மாத்திரமல்லாமல் பெரும்பான்மை மக்களை ஒன்றிணைக்கின்ற ஒரு மகத்தான பணியை செய்கிறது. மாநிலத்திலிருந்து மாவட்டம் வரையிலும் நிர்வாகிகள் கூட அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களாகவும் வைத்துக் கொண்டிருக்கிறோம். மனிதனை பிரிப்பதற்கு பயன்படக்கூடாது, மனிதனை ஒன்றிணைப்பதற்கு பயன்பட வேண்டும் என்ற குறிக்கோளோடு இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவர்கள் வாழ்கின்ற அச்சமூட்டும் சூழல், கவனிப்பாரற்று கிடக்கும் கோரிக்கைகள், அவர்கள் ஒரு பாதுகாப்பான நிலை வாழ்கின்ற நிலைமை, இவைகளெல்லாம் உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்றால் பெரும்பான்மையும் சிறுபான்மையும் ஒன்றிணைந்து ஒருமித்த குரலிலே, எப்படி விடுதலை போராட்ட காலத்திலே அனைத்து சமூக மக்களும் ஒன்றிணைந்து விடுதலைக்காக ஒன்றிணைந்து போராடினார்களோ, அதுபோல கரம் கோர்த்து கொண்டு சிறுபான்மை மக்களும் பெரும்பான்மை மக்களும் செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த அமைப்பு செயல்படுகிறது. எல்லா அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும், குறிப்பாக மதசார்பற்ற அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் இந்த அமைப்போடு இணைந்து நிற்கிறார்கள். இது ஒரு அரசியல் கட்சி சார்ந்த அமைப்பு அல்ல, ஆனால் வகுப்புவாத அரசியலுக்கு எதிரான அமைப்பு. ஆகவே இந்த மாநாடு என்பது மிகச்சிறப்பாக இன்றைக்கு துவங்குகிறது. 2024 இந்த நாட்டுக்கு விடியல் வருமா அல்லது இருள் கவுமா என்பது தெரிய வருகின்ற ஒரு ஆண்டு. எல்லா சிறுபான்மை மக்களும் 2024 கவலையோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மதசார்பற்ற கட்சிகளும் சக்திகளும் கவலையோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கருத்தெல்லாம் இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய மதசார்பற்ற சக்திகள், மதசார்பற்ற கட்சிகள், மதசார்பற்ற மக்கள் தங்களிடையே இருக்கக்கூடிய சிறிய கருத்து வேறுபாடுகளை எல்லாம் மறந்து தேசம் காப்போம், தேசத்தினுடைய அடிப்படை விழுமியங்களை பாதுகாப்போம், இந்த தேசத்திலே வாழ்கின்ற 140 கோடி மக்களையும் பாதுகாப்போம் என்ற உணர்வோடு ஒரு மதசார்பற்ற அரசை 2024 உருவாக்குவதிலே சிறுபான்மை மக்களுக்கும் பெரும்பங்கு இருக்கிறது, பெரும்பான்மை மக்களுக்கும் பெரும்பங்கு இருக்கிறது. அந்த பங்கை நிறைவேற்றுவதற்கு சிறுபான்மை மக்கள் நலக்குழு பாடுபடும் என்று இந்த நேரத்திலே உறுதி கூறி, அதற்காக நீங்களெல்லாம் எந்த அரசியலை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற வகையிலே களத்திலே இறங்கி செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.